Come on, baby, let's go on the bullet. On the Vela party, girl, and do it. Come on, baby, let's go on the bullet. Abhishek Films, Ramesh Pillai தயாரிப்பில் பிரபுதேவா நடிக்கும் மை டியர் பூதம் வெற்றி நடை போடுகிறது. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidalam. Hair ku natural color pakka. VIP hair color shampoo. ஒரு 2.5 மணி நேர கதையை சிந்தித்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் லைனில் ஒரு டைட்டில் சிந்திக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம தொடர்ந்து வச்சுட்டே இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ் சினிமாவில் வந்த பெருமை மிகு படங்களை எல்லாம் பார்ட் டூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில். சில பேர் பார்த்தீங்கன்னா அதே டைட்டில் இன்னொரு படத்துக்கு வச்சு இதையும் காலி பண்ணுறது. ஆமாம், இது பார்த்தாதுன்னு சீரியலில் வேற எடுத்து வச்சிடுறாங்க, அது ஒரு பக்கம் கொடுமை போயிட்டுருக்கு. ஆமாம், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவகார்த்திகேயன் மாதிரியான பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துட்டு ஒரு நல்ல டைட்டிலோட போகலாம் புது டைட்டிலோட. கண்டிப்பாக எதற்காக பழைய டைட்டில், அதுவும் ரஜினி பட டைட்டில் தேடி தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வேலைக்காரன்னு ஒரு டைட்டில் வச்சார் சிவகார்த்திகேயன், போய் கூகுளில் வேலைக்காரன்னு தட்டினா ரஜினி வரமாட்டாங்க, இவர் தான் வர்றாரு, இவர் தான் வர்றாரு. ஒருவேளை நோக்கம் அதுவாக இருக்குமோ என்ன, ரஜினியாக ஆசைப்படுறாங்க அவ்வளவுதான், அதுக்கு ரஜினி படத்தையே எடுத்துட்டு வரணும். இப்போ மாவீரன் தலைப்பு வச்சிருக்கிறாங்க. ஆமாம், இந்த யோகி பாபு வச்சு ஒரு படம் பண்ணார், அவர் பேர் என்ன, மண்டேலா டைரக்டர். ஆமாம், ஆமாம், அவர் இயக்குகிற படத்துக்கும் இந்த மாதிரி ரஜினி டைட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், அதில் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மண்டேலா படம் வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம். ஸோ முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான கதையோடு வந்த ஒருத்தர், அடுத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுடைய டேட்டு கிடச்சவன பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு போகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய துயரம் தான். இதுலேயும் சிவகார்த்திகேயன் டல் மேக்கப்பில் போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்போ ஏதோ ஒன்று சொல்ல போகிறாருன்னு தெரியுது தெரியுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கமாக அந்த வட சென்னை பற்றி தமிழ் சினிமா வந்து ஒரு சித்தரிப்பை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது. வட சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ரவுடிகளாக இருப்பாங்கன்ட்டு ஏறக்குறைய இந்த படத்தினுடைய இதை பார்க்கும்போதும் அதே மாதிரியான ஒரு கதையும் சொல்லப்படமோன்னு முக்கியமானதை சொல்ல மறந்துட்டீங்களா, அங்க யாருமே கலரா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கருப்பா தான் இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது. இந்த படத்துலயும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து அது தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் ரொம்ப டல்லா கொஞ்சம் கருப்பு கலர் அடிச்ச மாதிரி இருக்காரு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு டைட்டில் பஞ்சாயத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பா ரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் ஒரு படத்துல நடிக்கிறார். இன்னைக்கு பூஜை நம்ம சொன்ன மாதிரி அந்த NFDC தியேட்டர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான டைட்டில் அறிவிக்கல. அது நேரம் சோசியல் மீடியாவில் என்ன தகவல் வருது அப்படின்னா, இந்த படத்துக்கு மைதானம்னு டைட்டில் வைக்க போறாங்கங்கிற மாதிரி செய்தி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா 2011 மைதானம்னு ஒரு படம் வந்திருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்க அதை உடனே போய் இங்க வைக்க முடியாதுல்ல. இப்போ நீங்க அந்த சொன்ன மாவீரனே இருக்க, ரஜினி நடித்து மாவீரன் வந்தது, அதுக்கப்புறம் மகதீரா படம் இருக்குல்ல ராம்சரண் நடிச்சது, அதை வந்து தமிழ்ல டப் பண்ணும்போது அதுக்கு மாவீரன் வச்சாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வச்ச டைட்டில்களை தொடர்ந்து வைக்கிறது சரியான விஷயமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வைக்க மாட்டாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா இது வந்து KGF பேக்ட்ராப்பில் என்ன பீரியட் ஃபிலிமாக வரப்போகுது. அதுக்காக பாரஞ்சித் வந்து அவரோட அஸ்டண்டர்ட் எல்லாரும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கேயே தங்கி ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஆமாம், அதெல்லாம் அந்த படத்தை வந்து 3D எடுக்க போகிறாங்க. சொல்லப்போனால் இப்போ ஒரு KGF எப்படி பரபரப்பாக பேசப்பட்டது, அந்த மாதிரி இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கான முயற்சி இந்த படத்தில் நடக்குது. இன்டர்நேஷனல் தரத்தோட அதை எடுக்க போகிறாங்க, நிறைய ஹாலிவுட் நடிகர்கள்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. KGF உருவாக்குனதில் தமிழர்களுடைய பங்கு வந்து ஒரு 80% இருந்திருக்கு. அவர்கள் முக்கியமாக அந்த பட்டியலின சாதியை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. சரி சரி, ஸோ அதைத்தான் வந்து பாரஞ்சித்து தோண்டி எடுக்க போகிறாங்க. அப்படியா, ஓகே ஓகே. அப்புறம் இந்த மாஸ்டர் படத்தோட வில்லன் அர்ஜுன் தாஸ்,
வில்லன்னு சொல்றேன் நானு. ஆனா போற போக்க பார்த்தா அவரே வந்து ஹீரோ ஆயிடுவார் போல் இருக்கு. ஹீரோ தான் ஆயிட்டாரு அந்த வசந்தபாலனுடைய அநீதி படத்துல, அவர் தானே ஹீரோ. பெருமான்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஹீரோவா அறிமுகமானவர் தான் அர்ஜுன் தேவ். அப்புறம் தான் அவர் வில்லன் ரோலுக்கு வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. ஹீரோவா நடிக்க வந்தவர் தான் அந்த சமூகம் வில்லனா மாத்திருச்சா. மீண்டும் வந்து அவர் வில்ல ஹீரோ ஆக்கிட்டாங்க. அதான் மதுமிதான் ஒரு டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹிந்தியில ஒரு படத்தை பண்றாங்க. என்னன்னா மலையாளத்துல அங்கமாலிஸ் டைரிஸ் ஒரு படம், அந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாங்க. அந்த படத்துல அர்ஜுன் தாஸ் தான் ஹீரோ. அது போக நம்ம மணிரத்னம் அஸ்டண்டு, அப்புறம் டேவிட்னு ஒரு படம் எடுத்தார் பிஜாய் நம்பியா, அவர் சத்தமே இல்லாமல் ஹிந்தி தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ஊட்டி முன்னதுல பெரும் பங்கு அந்த படத்தை உண்டு. ஆனால் என்னென்னா அவர் ஒரு மணிரத்ன அசிஸ்டண்ட்டுங்கிற அந்த லேபிள்லேயே ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ அந்த ஒரு படம் புதுசாக பண்ணிகிட்டு இருக்காராம், இப்போ கூட பாண்டிச்சேரியில் ஷூட் போயிட்டு இருக்கான். அந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் தான் ஹீரோ. வில்லன் யார் தெரியுமா? ஹீரோவாக நடிக்க ஆசைப்பட்டு வந்த காளிதாஸ் ஜெயராம். சுந்தர் சியின் காஃபி வித்து காதல் அந்த படம் விரைவில் திரைக்கு வரப்போகுது. சரி, அதுக்கு வந்து பின்னணி இசை வந்து இவன் முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா அவர் இதில் வந்து மலேசியாவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சுந்தர்சி கேட்க அவர் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு அதை முடிச்சும் கொடுத்துட்டாரு. அப்புறமும் ஒரு வேலை ஒன்று வச்சுட்டாரு சுந்தர்சி, சார் ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று எடுக்கிறோம், அதையும் போட்டு கொடுத்து நீங்களே நடிச்சு கொடுத்துட்டு போயிருங்கன்ட்டு. இப்போ அமிர்தா ஐயர்னு அந்த படத்தினுடைய ஹீரோயின், அப்புறம் மாளவிகா சர்மாவை, ஆமா இவங்க ரெண்டு பேரோடையும் இவன் வந்து வர மாதிரி ஒரு இது ஒரு சாங். சொன்னதுனாலதான் உடனே போட்டு கொடுத்தாரு. அதையும் உட்காந்து மலமலன்னு போட்டு கொடுத்துட்டு இந்த அமிர்தா ஐயர் ஷூட்டிங் வருவாங்கன்னு பார்த்தா பல முறை மெசேஜ் போட்டும் போன் அடிச்சும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையா. கடைசியில மாளவிகா சர்மாவை வச்சு அப்ப அவங்க மட்டும் தான் நடிக்கிறாங்களா அந்த ஆல்பத்துல? ஏன் இவன் கூட நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல வேற எங்கேயாவது ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்களான்னு தெரியல. இவ்வளவு ஆயிரம் காரணம் இருக்கும், நீங்க ஆயிரத்து ஓராவது காரணத்தை கேட்டா நான் எப்படி சொல்லுவேன். ஆனா இப்ப இந்த யுவன் எல்லாம் வந்து இப்ப மலேசியாவில் இன்னைக்கு அவருடைய இசை நிகழ்ச்சி தான் நடக்க போகுது. ஆனா ஒரு பக்கம் இசையமைப்பாளர்கள் சினிமாவில பிஸியா இருந்தாலும் அப்படி பேரலா பார்த்தா இந்த இசை நிகழ்ச்சியிலயும் வந்து பயங்கர பிஸியா இருக்காங்க. ஃபோன் பண்ணோம்னா மலேசியாங்கிறாங்க, அடுத்த வாரம் ஃபோன் பண்ணால் அமெரிக்காங்கிறாங்க, அந்த அளவுக்கு பிஸி. இப்போ இளையராஜா கூட சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி அக்டோபர் 15 இசை ராஜாங்கம் அப்படிங்கிற பேரில் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னா, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மைடியர் பூதம், அந்த படத்தின் தயாரிப்பாளர் ரமேஷ் பிள்ளை. ஆக்சுவலி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறாங்க. கொரோனா முதல் அலை வந்துச்சு தெரியுமா, அதுக்கு முன்னால் இந்த இசை நிகழ்ச்சி நடத்துகிறதா பிளான் பண்ணி அந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங் இருக்குல்ல அதில் வந்து இந்த அர்மான் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சரி, 125வது நம்ம போனால் அங்கே தண்ணி பாட்டிலே 800 ரூபான்னு சொன்னாங்களே. ஆமாங்க, நான் அதை ஒரு தன்னடக்கத்தோட சொல்ல ஆரம்பிச்சா போட்டு உடச்சிட்டிங்களாங்க. இல்லை அந்த விலையை சொல்லுங்க பார்த்து மலைக்கட்டும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த இசை நிகழ்ச்சிக்கான ப்ரெஸ் மீட்லாம் அந்த தயாரிப்பாளர் வச்சிருக்காரு. பார்த்தா எல்லாம் ஏற்பாடு நடக்கும்போது திடீர்னு கொரோனா வந்ததுனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அந்த இசை நிகழ்ச்சியை தான் இப்போ அக்டோபர் 15வது பிளான் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் மலையாளத்துல ராமன் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனையும் புர்ஜ் கலிஃபால தான் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லீசுக்கு எதுவும் எடுத்துருக்காங்க, எவ்வளவு செலவாகும். நானும் அந்த சங்கர் மகள் அதிதி நடிச்ச படத்தை பார்த்துடலான்னு காத்துட்டே இருக்கேன், சீக்கிரம் திரைக்கு வரவே மாட்டேங்குது. அவங்க நடிக்கிற ரெண்டாவது படத்தை பத்தியே ஒரு தகவல், கொரோனா குமார். கொரோனா குமார், ஆமா அவங்க தான் ஹீரோயின். ஆமா, இதுல வந்து இதற்காகத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல வந்து அந்த கேரக்டர் என்ன சுமார் மூஞ்சுகுமார், அவரோட கசினா வரா இந்த கொரோனா குமார். அப்ப இது என்ன செகண்ட் பார்ட்டா? ஆமா, இது வந்து இந்தியாவின் முதல் கொரோனா பேஷண்ட் பற்றிய கதைன்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் அந்த படத்தை பத்தி நிறைய தகவல். ஆமா, அந்த படத்தை பத்தி இவ்வளவு செய்திகள் அண்ணா எடுக்கிறாரு. ஆனா அந்த படம் ஒரு பக்கம் இல்ல, அந்த படம் எடுக்க போறதுல டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிம்பு அந்த படத்துல நடிக்கவே இல்லை, வேற ஒருத்தர் தான் நடிக்க போறான்னு சொல்றாங்க. அதுக்கடையில இவ்வளவு தகவல் நீங்க எடுக்கிறீங்கன்னு இன்னும் கொஞ்சம் தகவல் இருக்கு, சொன்ன பிறகு சொல்லுங்க. படத்துக்கு வில்லனா யார நடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல வந்து இவர் சொன்ன அர்ஜுன் தாஸ், குரு சோமசுந்தரம், நிவின் பாலி இப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. பகத் பாஷல் எப்படி மறந்தாங்க தலைவா? அவரு தானே எல்லா படத்துலயும் அவரு இருக்காரு. அப்படியா, லிஸ்ட்ல கேட்க போறாங்க உங்க ஓகேன்னு சொல்லணும். அது இப்ப இருந்தாலும் அர்ஜுன் தாஸ் ஹீரோவா மாறிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. பொருட்களையா உங்களுக்கு இல்ல? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீ கேட்டீல இந்த படம் டிராப்பா அல்லது இந்த படம் நடக்குமான்னு கேட்டீங்கல்ல,
ரெண்டு வெர்ஷன் இருக்குது. இதுக்கு தயாரிப்பு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த படத்தை கன்ஃபார்மாக பண்ணுறோம், பத்து தலை படத்தில் இவர் நடிக்க போகிறாருல சிம்பு, அதை முடித்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு வரப்போகிறாருன்னு இவங்க சொல்கிறாங்களா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதனால தான் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம கோகுல், அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த இவர் சிம்பு வர்றதுக்கு லேட்டாக அந்த கேப்பில் ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த சிங்கப்பூர் சலூன் படம் அந்த படத்தை பண்ண போகிறாரு சார். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே சிம்பு வந்துடுவாருங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் சிம்பு தரப்பில் போய் விசாரித்தா, இல்லை சார் அது சூப்பர் கதை தான் ஆனால் நாங்கள் பண்ணலைங்கிற மாதிரி சிம்பு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ யார் சொல்கிறது உண்மை, ப்ரொடியூசர் சைடு சொல்கிறது உண்மையா ஹீரோ சைடு சொல்கிறது உண்மையான்னு தெரியல. கொரோனாவுக்கே ஒரு கொரோனா வந்து போட்டு